ஜே கேட்ட ஒருத்தர் கேட்கும்போது அப்படி சொல்கிறார், என்லைட்டன்மெண்ட்டு ஒன்றுமே கிடையாதுன்னு. ஏன்னா அதில் இப்படி இப்படி ஒரு நிலையே கிடையாது. லிபரேஷனுங்கிறது இருக்குது. லிபரேஷன் தான் நம்முடைய இயற்கையான நிலை. அதுதான் மூமெண்ட் பை மூமெண்ட் நம்ம மனசு வந்து புத்தம் புதுசாக இயங்குறது தான் லிபரேஷன். அதுதான் உண்மையான நிலை. அதுதான் இருக்குது. முக்தி மோட்சம் எல்லாமே அதுதான். அங்கே நமக்கு வேலையே இல்லைன்னுட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு புரிதலுக்கு பேர் தான் என்லைட்டன்மெண்ட்னு சொல்கிறோம். ஆனால் வந்து சமுதாயத்தில் வந்து ஞானம் ஞானின்ட்டு ஒரு ஒரு நிறைய பேர்கள்லாம் இருக்குது. அதனால் நிறைய குழப்பங்கள் இருக்குது. அதனால் நம்ம வந்து அங்கே ஞானம் சொன்னால் அது ஒரு இது ஒரு நிலையே கிடையாது. இங்கே அங்கே ஒரு வேலையுமே இல்லைன்னுட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர்றோம், ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். இப்போ நம்ம அதான் பல ஆங்கிளில் நம்ம பார்த்தோம். பார்த்து நம்ம அகத்தை பொறுத்த அளவில் எந்த அனுபவம் வேணாலும் வரட்டும். ஏன்னா அது இயற்கையாக வருது. ஒரு ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இயற்கையாக சில அனுபவங்கள் ஏற்படுது. இந்த அனுபவங்களை ரெகுலேட் பண்ணுற வேலை நமக்கு கிடையாது. அதுவே ஆட்டோ ரெகுலேஷனில் போயிடும். அது நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. அது வரும், போயிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நாம் எதே ஒன்று பண்ணுறதுனால தான் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். இதே மாதிரி தான் நான் வந்து மலேசியா போயிருக்கும் பொழுது, அப்போ நமக்கு இந்த ஏரியாவில் அந்த மாதிரி டேப்பெல்லாம் கிடையாது. அப்போ தான் அந்த மலேசியாவில் தான் முதல் முதல்ல அந்த டேப்பை பார்க்குறேன். சாப்பிட்டு கை கழுவுறதுக்கு அந்த ப்ரெஸ்ஸிங் டைப்பில் உள்ள டேப் அது. ப்ரெஸ் பண்ண உடனே தண்ணி வருது. நான் பிடிச்சிக்கிட்டே இன்றைக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டேன், தண்ணி நிற்க மாட்டாங்குது. அப்போ என்ன தோணும், சரி ஏதோ ப்ரெஸ் அந்த இதில் அந்த வால்வர் இதாகல போல, ரிலீஸ் ஆகலை போலன்னு சொல்லி படிப்படி படிப்படி பண்ணி பார்த்தான்னா அது தண்ணி நிற்கிற மாதிரி தெரில. பிறகு ஒருத்தர் பக்கத்தில் வந்தார், அவர்கிட்ட ஐயா தண்ணி நிற்க மாட்டேங்க என்ன பண்ணணுன்னு கேட்டேன். அவர் பதில் கூட சொல்லலை. அவர் பாட்டுக்கு இப்படி சிக்னல் கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டார். வாங்கன்னு சொல்லி சிக்னல் கொடுத்துட்டு போயிட்டார். என்னடா பொறுப்பு இல்லாமல் சிக்னல் கொடுக்குறார, நாம் கொஞ்சம் பொறுப்பாக தள்ளி தள்ளி பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா அது தண்ணி நிற்கிற மாதிரி தெரில. அது ஆட்டோ மெக்கானிசம். அவ்வளோதான். நீங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் தொட்டுட்டா போதும், தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் வந்துட்டு தன்னால் நின்றோம். நாம் பழையபடி பள்ளியோட அது நிப்பாட்டுறதுக்காக தொட்டணும்னு சொல்லி சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் ரினியூவல் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இப்போது போனதோட நான் ட்ரெயினில் போயிட்டுருக்கும் பொழுது ட்ரெயினில் இதே மாதிரி டேப் வச்சுருக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஒருத்தர் இப்போ இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணார், தண்ணி நிற்க மாட்டேங்குது, ரிப்பேராக இருக்குது, தண்ணி நிற்க மாட்டேங்க, நிற்க மாட்டேன், நீங்கள் வந்துருங்க தன்னால் நின்றுறோம்னு சொன்னோன்னா தன்னால் நின்று போச்சாது. இப்போ அதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மனசு வந்து நாம் என்னதே ஒன்று பண்ணி அதை அது ஆட்டோ டியூனிங்கில் இருக்குது. நீங்கள் மேனுவல் டியூனிங்கை உள்ளே நுழைக்கிறது தான் பிரச்சனை. அது அதனால் நமக்கு அங்கே வேலையே இல்லை. அது ஆட்டோவில் விட்டுருங்க, அது அதுவாக இயங்குற மாதிரி விட்டுருங்க. உங்களுக்கு நீங்கள் உள்ளே கையை நுழைச்சிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதுங்க. நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு முடிச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து என்லைட்டன் பண்ணி சொல்கிறோம். அப்போ இந்த லிபரேஷன் வந்து நேச்சுரலாக இருக்குது. அதுவே வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும். ஒரு ஆறு ஓடிட்டுருக்குன்னு சொன்னால் சில ஊர்களில் சாக்கடையை கொண்டு கலப்பாங்க. அங்கே தான் ஆற்றுக்களை தான் கிடக்கும். ஆனால் ரெண்டு ஊரை தாண்டி போன பிறகு அந்த ஆற்றுல இருந்தால் அபிஷேகத்துக்கே தீர்த்தம் எடுப்பாங்க. உண்மையில் இது பியூரிஃபை ஆயிரும். ஓடுற ஓட்டத்தில் எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம இந்த லிபரேஷனே வந்து எல்லாத்துக்குமே போதும். லிபரேஷனே எல்லாத்தையும் சரி பண்ணிடும். இந்த அதனால் என்னென்னு சொன்னால், இந்த என்லைட்டன்மெண்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம கைவிட முடியல. ஆனால் நேச்சுரலாக நம்மளை அறியாமலே இதில் கைவிடுறதுக்கு ஒரு எண்ணம் தோணிடும். கொஞ்சம் சரி பண்ணால் பரவாயில்லையே, இதை நிலைநிறுத்தினா பரவாயில்லையேன்னு சொல்லி நம்மளை அறியாமலே ஓடுற ஆற்றுல கை விட்டுருவோம். அது என்ன ஆயிடுச்சுனா, கை விட்டின்னு சொன்னால் கையை சுற்றி தண்ணி சுழல ஆரம்பிச்சிடும். இதுதான் பிரச்சனை. அதனால் நமக்கு அங்கே ஒரு வேலையுமே இல்லைன்னு சொல்லி நம்ம எப்போ ஒரு முடிவுக்கு வரோமோ அந்த முடிவை தான் நம்ம வந்து என்லைட்டன்மெண்ட் சொல்கிறோம். ஆனால் அந்த முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையே வேறு ஒரு டைமென்ஷனுக்கு போயிடும். அது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. அதை புரிஞ்சதுக்கு பிறகு மனசை இயற்கையாக இயங்க விடும்போது உங்கள் வாழ்க்கையை வேறு மாதிரி மாறிடும். அது நீங்களே அனுபவத்தில் பார்க்கலாம். இது நம்ம இது கற்பனையாக சொல்கிறதில்ல, நீங்கள் வாழ்ந்து பார்த்து கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் அது. அதனால் உங்கள் வாழ்க்கையை வேறு டைமென்ஷனில் போயிடும். எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்காது. எல்லாமே ஆற்றுல ஓடிடும்.